பாராளுமன்றத்தில் மணிப்பூர் பிரச்சினை தொடர்பாக பதிலளித்த மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழக சட்டசபையில் முன்னர் ஜெயலலிதா அவர்களுக்கு திமுகவினரால் தரப்பட்ட கொடுமைகளை கோடிட்டு காட்டியிருந்த நிலையில் தற்பொழுது முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை எனவும் அது அவராகவே நடத்தி கொண்ட நாடகம் எனவும் கூறி அதிமுக ஆதரவாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாட்ஸ்அப் வரலாற்றை படித்துவிட்டு வந்து ஏதோ பேசுகிறார்கள் என கூறியிருக்கும் முதல்வர் அவர்கள் தமிழக சட்டசபை நிகழ்வை பொய்யாக திரித்து பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியது வருந்தத்தக்கது என குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி சட்டசபையில் செய்ய வேண்டும் என முன்னதாகவே தனது வீட்டில் ஜெயலலிதா அவர்கள் ஒத்திகை பார்த்ததாகவும் அப்போது தான் உடனிருந்ததாகவும் தற்பொழுதைய காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசு முன்பு சட்டசபையில் பேசியிருப்பது சபை குறிப்பில் இருப்பதாகவும் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் பிரதமரின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட நிலையில் அதற்கெல்லாம் பதில் சொல்லாமல் மேடைகளில் பேசுவது போல காங்கிரஸ் கட்சியை விமர்சித்திருக்கிறார் எனவும் பாஜக ஆட்சியை ஒரு ஓட்டில் கவிழ்த்த கட்சிதான் அதிமுக என்பதாகவும் அந்த கட்சிக்கு எதிராக மோடி அவர்கள் லோக்சபா தேர்தலில் ஓட்டு கேட்டதாகவும் ஆனால் தற்போதோ அதிமுகவை அருகில் வைத்திருக்கிறார் எனவும் இது சந்தர்ப்பவாதம் எனவும் முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். பாஜகவுக்கு எதிராக இருக்கும் கட்சிகள் ஒரே அணியாக ஆகிவிடக்கூடாது என்பதில் மத்திய பாஜக உறுதியாக இருப்பதாகவும் அனைவரும் பிரிந்து நின்றால்தான் பாஜகவுக்கு லாபம் என்பதால் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை சோதனைகள் அச்சுறுத்துவதற்காக நடத்தப்படுவதாகவும் கூறியிருக்கிறார். நரேந்திர மோடி என்ற பிம்பம் தகர்ந்து விட்டதால் அவர் முகத்தை மட்டும் காட்டி வெற்றி பெற முடியாது என்ற காரணத்தால் தான் 39 கட்சிகளை கூட்டி வைத்து அவர் புகைப்படம் எடுத்தார் எனவும் பொது சிவில் சட்டம் இந்தியாவின் பொது அமைதியையும் இணக்கத்தையும் சீர்குலைத்துவிடும் எனவும் முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் பொருளாதாரம் மந்த நிலை இல்லை எனவும் பிரதமர் அவர்களுக்கு தமிழகம் குறித்தோ தமிழக பாஜக குறித்தோ எதுவும் தெரியவில்லை எனவும் ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் 39 கட்சிகளை கூட்டி வைத்து புகைப்படம் எடுத்ததாக விமர்சித்திருக்கும் முதல்வர் அவர்கள் ஒரு கட்சியை எதிர்க்க 26 கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைத்து பாடுபடுவதை பற்றி என்ன கூறுவார் எனவும் தமிழகத்தில் பொருளாதார மந்த நிலை இல்லை என கூறும் முதல்வர் பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குதல் ஆதிதிராவிட விடுதிகளுக்கான உதவித்தொகை போன்ற நலத்திட்ட விவகாரங்களில் மட்டும் தமிழகத்தில் நிதி பற்றாக்குறை இருப்பதாக அமைச்சர்கள் கூறுவதை கவனத்தில் கொள்வாரா எனவும் அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த பேட்டியானாலும் ஆளுநர் ரவி அவர்களை பற்றி குறை கூறுவதை விட்டுவிடாத முதல்வர் அவர்கள் ஆளுநர் ரவி அவர்கள் அதிகாரத்தை மீறி செயல்படுவதாகவும் வேண்டாத வேலைகளை மட்டுமே பார்ப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழக சட்டசபையில் ஜெயலலிதா அவர்களுக்கு நடந்த கொடுமைகள் நடக்கவே இல்லை என முதல்வர் கூறியிருப்பதற்கு பதிலளித்து இருக்கும் புதுச்சேரி ஆளுநர் திருமதி தமிழிசை அவர்கள் சட்டசபையில் ஜெயலலிதா அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டது சத்தியமான உண்மை எனவும் இப்படி ஒரு பெண் தலைவருக்கு நடந்த மோசமான நிகழ்வை பாராளுமன்றத்தில் எடுத்து கூறிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களின் கருத்தை வாட்ஸ்அப்பில் வந்ததை பார்த்து பேசுகிறார் என இலகுவாக கூறி கடப்பது அதிர்ச்சியை அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் ஜெயலலிதா அவர்களுக்கு அப்படிப்பட்ட கொடுமை நடந்தபோது தனது தந்தை திரு குமரியானந்தன் அவர்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்ததாகவும் அப்போது திமுகவினரால் எரியப்பட்ட கனமான பொருட்களை தடுக்க முயற்சித்த நிலையில் தனது தந்தையின் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அதை மற்றவர்கள் போலிக்கட்டு என்ற பொழுது அதை நிரூபிக்க அவர் எக்ஸ்ரே எடுத்து காண்பித்ததாகவும் நினைவு கூர்ந்திருக்கிறார். தங்கள் நினைவில் அழுத்தமாக பதிந்திருக்கும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை என கூறி ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதி வரலாறு திசை திருப்பப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே தான் இதை தெரிவிப்பதாகவும் கூறியிருக்கிறார். அதற்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன கருத்து பாராளுமன்றத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை, அதுவும் வாட்ஸ்அப்பை பார்த்து அவர் சொல்லியிருப்பார் என்று ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார். இதில் இரண்டு காரணங்களுக்காக நான் மறுப்பு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒன்று, ஒரு பெண் தலைவரை பற்றி முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் நிச்சயமாக சட்டமன்றத்தில் தாக்கப்பட்டது உண்மை. அவர் மிக கொடூரமாக மற்றவர்கள் அடிக்க வந்தது உண்மை. அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவரோட கிழிந்த உடையோடு சட்டமன்றத்தில் இருந்து வெளியே வந்தது உண்மை. ஆக அது ஒரு பெண் தலைவரை பற்றியது. இன்னொரு பெண் தலைவர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக தெளிவாக அழுத்தமாக சட்டமன்றத்தில் நடந்த இவ்விர மோசமான நிகழ்வை, ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமையை எடுத்து சொன்னதை மிக இலகுவாக தமிழக சரித்திரம் மறைக்கப்படும் அளவிற்கு, சரித்திரத்தில் சட்டமன்றத்தில் நடந்த ஒரு மோசமான நிகழ்வு மறைக்கப்படும் அளவிற்கு
மிக இலகுவாக வாட்ஸ்அப்பில் பார்த்து பேசியிருப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், நானே சாட்சி. ஏனென்றால் எல்லாம் பறந்தது. என் தந்தை அடுத்த நாள் என்று சொன்னது, புத்தகம் பறக்கிறது, போடியம் பறக்கிறது, ஆக மற்றவர்கள் மீது காயப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் கையை வைத்து தடுக்கும் பொழுது கையில் பட்டது பிராக்சர் ஆகி எக்ஸ்ரே எடுத்து அவர் நெடுநாள் அதில் கட்டு போட்டிருந்தார்கள் என்பது உண்மை. ஆக நேரடியாகவே இந்த சம்பவத்தை பற்றி தெரிந்து அடுத்த நாள் பத்திரிகையில் படித்து எங்கள் வீட்டிலேயே என் தந்தை பாதிக்கப்பட்டதையெல்லாம் பார்த்துவிட்டு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை என்று சொல்லும் பொழுது மிக வருத்தமாக இருக்கிறது. இதுபோன்றே இது தொடர்பாக பதிலளித்து இருக்கும் திரு எடப்பாடி அவர்கள் எந்த பத்திரிகை செய்தியையும் கூட புரட்டி பார்க்காமல் பேசியிருக்கும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு பொம்மை முதல்வர் தான் என மக்களுக்கு நிரூபித்திருக்கிறார் என கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அப்போதைய முதல்வர் திரு கருணாநிதி திட்டமிட்டே தேவையற்ற சில கருத்துக்களை பேசியதற்கு ஜெயலலிதா அவர்கள் பதிலளிக்க முற்பட்ட போதுதான் அந்த கொடுமை நடந்தேறியது என இபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அம்மாவர்கள் அன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது நானும் சட்டமன்ற உறுப்பினராக அவரோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கிடைக்கப்பெற்றேன். இதேதையும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அருளாசியோடு எடப்பாடி சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று நான் அவையிலே நான் அப்பொழுது அங்கே இருந்தேன். அந்த சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது நானும் அந்த அவையிலே இருந்து பார்த்தவன் என்ற முறையில் இதை நான் தெரிவிக்கின்றேன். அந்த அவையிலே கொடூரமான முறையிலே ஒரு சட்டம் இயற்றின மாமன்றத்திலே அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் முன்னிலையிலேயே பெண்ணென்றும் பாராமல், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்றும் பாராமல் அம்மா மீது கொடூர தாக்குதல் நடைபெற்றது. திட்டமிட்டே அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் சில கருத்துக்களை பேசுகின்ற பொழுதுதான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. அதையெல்லாம் பத்திரிகைகள் வந்திருக்குது, எல்லாமே விளக்கமாக வந்திருக்குது. அதை ஒட்டிதான் மாண்பு அம்மா அவர்கள் பேச முயற்சிக்கின்ற பொழுது இந்த கொடூரமான தாக்குதல் அவருடைய அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் முன்னிலையிலேயே நடந்தது. அன்றைய அமைச்சர்கள், திராவிட முன்னேற்றத்தை அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மாவை கடுமையாக தாக்கினார். அப்பொழுது திரு திருநாக்கரசு அவர்களும் திரு கே கே எஸ் அவர்களும் அதை தடுத்தார். அதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். தடுத்து கொண்டிருக்கின்ற பொழுதே இப்போது இருக்கின்ற ஒரு மூத்த அமைச்சர் அம்மாவுடைய சேலையை பிடித்து இழுக்க சில சட்டமன்ற உறுப்புகள், அன்றைய தின அமைச்சராக இருந்தவர்கள், திமுக அமைச்சர்கள் அம்மா தலைமுடியை பிடித்து இழுக்க மிகப்பெரிய ஒரு கோரமான காட்சி சட்டமன்றத்தில் அரங்கேறியது. அன்றைய தினம் ஒரு கருப்பு நாள் என்று சொல்லலாம். 1989 மார்ச் 25 ஒரு கருப்புத்தனமாகத்தான் இன்றைக்கும் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கும் மனதிலே அந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. அன்றைய தினம் நான் சட்டமன்றத்தில் இருந்த காரணத்தில் இதை தெரிவிக்கின்றேன். அப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்வுகள் சட்டமன்ற வரலாற்றிலே நடைபெற்றதில்லை. தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றிலேயே மிக மோசமான நாள் என்று சொன்னால் 1989 மார்ச் 25 ஒரு மோசமான நாள், ஒரு கருப்பு தினம் என்று சொல்லலாம். இதுவரை சட்டமன்றத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் பெண் சட்டமன்ற உறுப்பினருக்கு நடந்ததில்லை, ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு இப்படி நடந்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான செயல் நடங்கேறியது சட்டமன்றத்திலே. ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதை கொச்சப்படுத்தி பேசுகிறார். புரட்சி தலைவி அவர்கள் மீது பல பொருட்களை வீசியும் முடியை இழுத்தும் திமுகவினர் அடாவடி செய்த போதும், தற்பொழுதைய அமைச்சர் ஒருவர் அவரது புடவையை இழுத்து அவமானப்படுத்திய போதும், இவை அனைத்திற்கும் திரு கருணாநிதி சாட்சியாக இருந்த போதும் தானும் அந்த அவையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததாக தெரிவித்த இபிஎஸ் அவர்கள் தமிழக சட்டமன்ற வரலாற்றில் மார்ச் 25, 1989 ஒரு கருப்பு தினம் என்று கூறினால் மிகையாகாது என தெரிவித்திருக்கிறார். இந்த கொடுமையான சம்பவத்தை தற்போதைய முதல்வர் திரு ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி இருப்பதாகவும் அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் திமுகவை மக்கள் தோற்கடித்து பாடம் புகட்டினர் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஒரு பெண்ணுக்கு, அதாவது 89 காலகட்டத்தில் மார்ச் 25 அம்மாவுடைய வந்து சேலையெல்லாம் பிடித்து இழுத்து அம்மாவை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி கேவலப்படுத்தியது தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அன்றைக்கு இருந்த திரு முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களும் துரைமுருகன் அவர்கள். துரைமுருகன் அன்றைக்கு வந்து துச்சாதனம் தான் நாங்கள் வந்து அன்னைக்கு கூப்பிட்டோம். ஒரு துச்சாதனன் துச்சாதனாக இருந்து அம்மாவுடைய சேலையெல்லாம் இழுத்து பிடித்ததெல்லாம் இந்த நாட்டு மக்கள் என்றைக்கு மறந்து விடவில்லை. எனவே அதற்கு தக்க பாடம் கொடுக்கின்ற வகையில் 91
सटमेंटे साधने जल जीवन मिशन आयुष्मान भारत बेटी बचाव बेटी बढ़ाव போன்ற பல திட்டங்களின் பெயர்கள் ஹிந்தியில் தான் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டதாகவும் அப்பொழுது முதல்வர் ஸ்டாலின் எங்கே போயிருந்தார் எனவும் திரு அனுராக் தாக்கூர் கேள்வி எழுப்பி இருக்கிறார். குறிப்பிட்ட மூன்று சட்டங்களும் காலனி ஆதிக்க பின்னணியில் உருவாக்கப்பட்டவை எனவும் அவை பிரிட்டிஷாரால் இந்தியா மீது திணிக்கப்பட்டவை எனவும் ஆனால் தற்பொழுது உருவாக்கி இருக்கும் சட்டங்களும் பெயர்களும் நமக்கான சட்ட வழிமுறைகளை சொல்வது எனவும் அவர் பதிலளித்திருக்கிறார். மேலும் அமலாக்கத்துறையை வைத்து மத்திய அரசு எதிர்க்கட்சிகளை மிரட்டுகிறது, சோதனை செய்கிறது என கூக்குரலிடும் ஆளும் அரசும் மற்ற கூட்டணி கட்சிகளும் தாங்கள் செய்த ஊழலுக்கான சோதனைதான் அது என்பதை ஏற்க மறுப்பது ஏன் எனவும் தாங்கள் ஊழலே செய்யவில்லை என்றால் சோதனை குறித்து இவ்வளவு பயம் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்றும் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நிலையில் செந்தில் பாலாஜியை விசாரித்த அமலாக்கத்துறை அந்த விசாரணை முழுவதையும் வீடியோவாக பதிவு செய்திருப்பதாகவும் மற்றொரு புறம் செந்தில் பாலாஜி கூறிய பதில்களை ஆடியோவாகவும் பதிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. செந்தில் பாலாஜி குறித்த விசாரணையை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் உன்னிப்பாக கவனித்து வந்த நிலையில் விசாரணை குறித்த அனைத்து தகவல்களும் அவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதற்கிடையே செந்தில் பாலாஜியின் சகோதரருக்கு அமலாக்கத்துறை பலமுறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்த நிலையில் அவர் எங்கிருக்கிறார் என்பதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் விசாரணை அடுத்த கட்டத்திற்கு நகருமா, வேறு எங்கேனும் மீண்டும் சோதனைகள் நடத்தப்படுமா என மக்கள் பலரும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். திமுகவிற்கு அடுத்தடுத்து சோதனையான காலகட்டமாக இருக்கும் நிலையில் உடல்நல குறைவு காரணமாக அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பெங்களூருவில் இருக்கும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகளை பொறுத்திருந்து கவனிப்போம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.